வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கான்சன்ட்ரேண்டயான். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய மத்திய குழு கூட்டம் இன்று. ரணியுடனான பேச்சுக்கு முன்னதாக நகர்வு. போராளிகள் நலன்புரி சங்கம் ஜாலில் அங்குரார்ப்பணம். போர் நிறைவடைந்து 13 வருடங்களுக்கு பின்னர் உதயம். வெளிநாட்டில் கல்வி கற்ற அரசியல்வாதிகளால் இலங்கையின் கலாச்சாரம் சீரழிக்கப்படுவதாக ஹர்தினால் மெல்கம் பிரஜி தாண்டகை விசனம். தெற்காசியாவின் ஆதிக்க சக்தியாக இந்தியா மாறியுள்ளது. பாகிஸ்தான் தனக்கு நிகரில்லை என எஸ் ஜெய்சங்கர் கருத்து. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் தொடரும் அதிர்ச்சி. மொராக்கோ மற்றும் பிரான்ஸ் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் இன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தின் போது சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக இனப்பிரச்சினை தீர்வு பேச்சுவார்த்தைக்கான ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் அழைப்பு தொடர்பில் இந்த கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. போராளிகள் நலன்புரி சங்கம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. மாற்று சிந்தனையோடு பயணித்த அமைப்புகளின் போராளிகள் நலன்புரி சங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த போராளி ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனத்திற்காக உழைத்தவர்களை இன்னலின்றி வாழ வைப்போம் எனும் தொனிப்பொருளில் போராளிகள் நலன்புரி சங்க அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சர்வமத தலைவர்களின் ஆசி உரையோடு இடம்பெற்ற போராளிகள் நலம்புரி சங்க அங்குரார்ப்பண நிகழ்வில் சட்டத்திறனை கே வி தவராசா மற்றும் சர்வமத தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முன்னாள் போராளிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மூத்த போராளி ஈஸ்வரன், பல போராளிகள் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் புலம்பெயர்ந்தவர்களின் உதவிகள் ஒருங்கிணைக்கப்படாத வகையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசியல் ரீதியான கலப்படம் இல்லாததாகவும் எந்த ஒரு ரீதியான தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் இல்லாததாகவும் பயணிக்கணும் என்றால் என்னுடைய விருப்பமும் இந்த நிறுவனத்தினுடைய விருப்பம். இதே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆதரவான கரங்களை நீட்டலாமே அன்றி அரசியல் சார்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்களை தூக்கி விடுற வேலையைத்தான் நாங்கள் செய்கிறதுக்கு யோசித்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மாவட்ட ரீதியாக இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் தெரிவு செய்கிற குழுக்கள் வந்து பின்னர் வந்து பொதுவான ஒரு குழுவாக தெரிவு செய்யட்டும். அந்த பொதுவான குழு அரச சட்டத்திட்டங்களோடு பதிவு செய்யப்பட்டு அதனூடாக பயணிக்கிறதான் எங்களோட நோக்கம். முதற்கட்டமாக நாங்கள் ஒரு போராளிகளை முளைக்கிற நிதியில் ஒரு சிறு தொகையை அந்த நிறுவனத்தை கொடுத்து அந்த அதனூடாக அந்த பயனாளிகளுக்கு பயன்படுற வேலையை ஒன்றை துவங்குகிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆற்ற உதவியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறது, ஆரட்ட வந்து இயந்திரங்களை கொள்வனை செய்து பயணிக்கிறன்ற தொடர்பாக வந்து நாங்கள் எல்லா அந்த பொதுவான நிர்வாக கட்டமைப்பு ஏற்பாடு செய்த பிறகு நாங்கள் தொடரலாம் என்று சொல்லி யோசிக்கிறோம். அரசியல்வாதிகள் தமது அதிகாரங்களையும் பதவிகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்வதற்கு இடமளிக்க முடியாது என பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் கல்வி கற்று வந்த அரசியல்வாதிகளால் நாட்டின் கலாச்சாரம் சீரழிக்கப்படுவதற்கு மகா சங்கத்தினர் அனுமதிக்கக் கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கம்பகா குருண புனித ராயப்பர் வித்யாலயத்தில் புதிய கட்டடம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் முதல் அடிமட்டத்தில் உள்ளவர்கள் என அனைவரும் இன்று மோசடிகளுக்கு அடிமையாகியுள்ளனர் எனவும், இதன் காரணமாக சுதந்திரத்திற்கு பின்னர் கடந்த 74 ஆண்டுகளில் உண்மைகளை பொய்யாகவும் பொய்களை உண்மையாகவும் மாற்றும் போக்கினால் நாடு இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் போதைப் பொருளை பயன்படுத்துவோருக்கும் அவற்றை தம் வசம் வைத்திருப்பவர்களுக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் அதே வேளை, மறுபுறம் கஞ்சா பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு முயற்சிக்கப்படுகின்றது எனவும் அவர் சாடியுள்ளார். வெளிநாடுகளில் கல்வி கற்றவர்கள் இலங்கைக்கு வந்து கெஸ்னோக்களையும் இரவு நேர தொழில்களையும் ஊக்குவிக்குமாறு கூறுகின்றனர் எனவும் குறிப்பிட்ட கர்தினால், இலங்கையின் நாகரீகம் எங்கே எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பௌத்த போதனைகளால் ஒழுக்கமிக்க சமூகத்தினர் தோற்றம் பெற்ற இந்த நாட்டின் கலாசாரத்தை சீரழிக்க அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்க முடியாது எனவும், இதுபோன்ற முட்டாள்தனமான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் மகா சங்கத்தினரிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் நடுநிலை வகித்தமை தொடர்பில் சர்ச்சைக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கத்துடன் இணைய மாட்டார் என தமிழ் முற்போக்கு கூட்டணி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நுவரவியாவில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் இதனை கூறியுள்ளார். இருந்தாலும் திரு வேலுகுமார் அவர்கள் தன்னிச்சையாக தான் தனக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளோ அல்லது அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சோ தெரியாது. அவர் சுயேட்சையாக அன்று செயல்படுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார். இது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே 5 அண்ணன் தம்பிகள் இருந்தால் ஒரு சில நேரத்திலே சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்திலே. ஆகவே இந்த குடும்ப பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆகவே இந்த குடும்ப பிரச்சனையை நாங்கள் வெகு விரைவிலே தீர்த்து அதற்கான நடவடிக்கையை எடுத்து மீண்டும் அவரை நாங்கள் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்கம் அதாவது முற்போக்கு கூட்டணி இயங்கும் என்பதையும் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 3 கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அங்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கின்றார்கள். அதே போல திரு வேலுகுமார் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பார். நிச்சயமாக அவர் எங்களோடு இணைந்து வேலை செய்வார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இலங்கையின் தலைநகர் கொழும்பில் காற்றின் தரமானது நேற்று சனிக்கிழமையினை விட இன்று மேம்பட்டுள்ளதாக புதிய காற்று தர சுட்டன் மூலம் தெரிய வந்துள்ளது. துகள்கள் ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகியவற்றின் உமிழ்வுகளின் அளவீட்டின் அடிப்படையில் காற்றின் தரக்குறியீடு கணிக்கப்படுகின்றது. கொழும்பில் நேற்று காற்று மாசு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் நேற்று 191 புள்ளிகளாக இருந்த காற்று மாசு அளவானது இன்று 123 புள்ளிகளாக மேம்பட்டுள்ளது. எனினும் புத்தளத்தின் காற்றின் தர சுட்டன் இன்று 117 ஆகவும் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டியில் முறையே 109 மற்றும் 106 ஆகவும் பதிவாகியுள்ளது. பொலனர்வையில் 103 குருநாகலில் 100 கேகாலையில் 97 பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சுட்டன்கள் உணர்திறன் உள்ள குழுக்களுக்கு ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகின்றன எனவும் இந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் குறைந்த காற்றின் தரம் காரணமாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் மற்றும் ஒவ்வாமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட நேரம் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெளியில் செல்லும் போது முகக்கவசங்களை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனித கடத்தல் தொடர்பான விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா அதிகாரிகள் குழு ஒன்று ஓமான் பயணமாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளே இவ்வாறு ஓமான் சென்றுள்ளனர். இலங்கையில் இருந்து சுற்றுலா நுழைவு விசைவு மூலம் ஓமானுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இலங்கை பெண்கள் பாலியல் தொழிலுக்காக விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஓமானில் சிக்கியுள்ள பெண்களை நாட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்சி மற்றும் ஆட்சேர்ப்பு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் காவினி செனர் ஜாப்பா தெரிவித்துள்ளார். இலங்கையின் பேராதனி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரும் புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியருமான அதுல சேனாரத்ன மற்றும் அவருடைய மகன் ஆகியோர் இனம் தெரியாத குழு ஒன்றினால் தாக்கப்பட்டதில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அமைந்துள்ள அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக மைதானத்தில் பல்கலைக்கழக மாணவர்களின் 2 மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கியதுடன் விபத்திற்கு காரணமான முன்னாள் துணைவேந்தரின் மகன் செலுத்திச் சென்ற கார் தப்பிச் சென்றதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரின் இல்லத்திற்கு முன்பாக நேற்று 10 AM 300 மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் என கூறப்படும் குறித்த குழுவினர் பேராசிரியர் தங்கியிருந்த இல்லத்தை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தாக்குதலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் காயமடைந்திருந்த பேராசிரியரை சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையிலும் அவரது மகனை கண்டி வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர். மாணவர் குழுவொன்றுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளை நாளை மீண்டும் திறக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 140th ஜனனதின நிகழ்வு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் கொண்டாடப்பட்டுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 140th பிறந்த தின நிகழ்வு இன்றைய தினம் யாழ் வட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. யாழ் இந்திய நட்புறவு பேரவையின் தலைவர் கலாநிதி சிதம்பரமோகன் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது மகாகவியின் திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலர்தூவி மதிப்பளிக்கப்பட்டது. நிகழ்வில் யாழ் இந்திய நட்புறவு பேரவையின் தலைவர் கலாநிதி சிதம்பரமோகன், மதக்குருமார், சமூகமட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் வட்டுக்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள பாரதியார் சிலை கடந்த வருடம் யாழ் இந்திய நட்புறவு பேரவையின் தலைவர் சிதம்பரம் மோகனினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் மொன்ற சூறாவளியின் தாக்கத்தின் காரணமாக யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 30 மேற்பட்ட கடற்றொழிலாளர்களின் படகுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் தமது வாழ்வாதார தொழிலை மீண்டும் மேற்கொள்வதற்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறு கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேண்டோஸ் சூறாவளியின் தாக்கம் காரணமாக குன்னகர் பகுதியில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடற்தொழிலாளர் படகு அலையினால் அடித்து சேதமடைந்துள்ளதுடன் படகு ஒன்று முற்றாக கடலில் மூழ்கியுள்ளது. இதனால் கடற்தொழிலாளர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 30 மேற்பட்ட கடற்தொழிலாளர்களின் படகுகள் இவ்வாறு சேதமடைந்துள்ளதுடன் அவர்கள் கடற்தொழிலுக்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் சேதமடைந்த படகுகளை திருத்துவதற்கான பொருளாதார ரீதியாக தம்மிடம் வசதி இல்லை எனவும் கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அரசாங்கம் தங்களுக்கு நட்டு ஈடு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மண்டோஸ் புயலால் அங்கே கன்னியம்மன் கோயில் கடந்த போட்டு மண்டோஸ் புயலால் அப்படியே இடிபட்டு இடிபட்டு எல்லாம் கல்யாணம் இடிபட்டு தாண்டு தாண்டு வந்துட்டு இந்த திருத்தியாக செலவழித்து செய்யலாது செய்கிறாலும் இப்போ 400,000 ரூபா 300,000 ரூபா வேணும், கட்டாயம் வேணும். அப்போ இதால் அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு செய்யவும் இந்த மண்டோஸ் புயலால் அங்கு குருநகரில் இருந்த பல பகுதிகளையும் அங்கே சேதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குருநகர் பகுதியில் இருக்கிற இந்த பெரிய தோழப்போட்டு இழுவப்படகு அதிகமாக சேதமடைஞ்சிருக்கு ஆனால் எங்களுக்கு இதுவரையிலையும் பல புயல்கள் வந்தும் எங்களுக்கு இதுவரையிலையும் எந்த விதமான நிவாரணமோ அல்ல உதவிகளோ எங்களுக்கு இதுவரையிலையும் அங்கே கிடைக்க இல்லை. அதனால் இந்த மண்டோஸ் புயலில் அதிகமான சேதம், அதாவது 4-5 போட்டுகள் தஞ்ச நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் செலவாகும். அப்போ அந்த செலவு ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி செய்கிறது ஒரு கஷ்டமான விடயம். ஆயினால் அரச தரப்பினர்களோ அல்லது எங்களோட அமைச்சு மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய வேணும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.